இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் மகிமை நேரத்தில் நாம் ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு, நாம் தேவன் எப்படி இருக்கிறார், தேவன் என்ன விதமாக இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு சில வசனங்களை குறித்து நாம் தியானிப்போம். 1 Corinthians 13:10 எடுத்து வாசித்தோம்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம்னு சொல்லியிருக்கு. இதில் நிறைவானது எது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த அதிகாரத்தில் பாருங்கள், பவுல் வந்து அவ்வளவு வரங்களையும் அவ்வளவு வல்லமைகளையும் பற்றி பேசிக்கிட்டு, இவை எல்லாவற்றிலும் கடைசி வசனத்தை பாருங்கள், இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எவ்வளோ அழகாக முடிச்சிருக்காரு பாருங்கள். அவ்வளவு இதையும் சொல்லிக்கிட்டு, இவைகளில் எல்லாம் அன்பே பெரியது அப்படின்ட்டு தான் அந்த பவுல் இந்த அதிகாரத்தை முடிச்சிருக்காரு. அப்போ இந்த நிறைவானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அன்பு. இந்த அன்பை நாம் இப்போ பார்க்கணும்னு சொன்னால், Galatians 5:14 நம்ம பார்த்தோம்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தைகளை நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பாருங்கள், நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல நாம் மற்றவங்களுடையும் அன்பு கூறும்போது நம்ம நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அதே போல் 1 Corinthians 3:14-15 எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், 14 சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். பாருங்கள், நாம் வந்து நம்ம சொந்த சகோதரனோ இல்லை நம்ம எல்லாம் பக்கத்து வீடுகளில் நம்ம சொந்தங்கள்கிட்ட இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் யாருக்கிட்டையுமே அன்பாக இல்லை அப்படின்ட்டு சொன்னால், நாம் வந்து மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தமா. நம் ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மகிட்ட அன்பு இருக்குது. நம்ம வந்து நம்ம சகோதரரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வசனம் தெளிவாக உணர்த்துது. அடுத்த வசனத்தில் பாருங்கள், கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்ததுனால அன்பு என்னது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ அந்த அன்பை நாம் தெரிஞ்சுக்கிட்ட நாம் நம்ம சகோதரத்தை அன்பு காட்டாட்டு நாம் வந்து அதில் மரணம் அடைந்ததுக்கு சமமாகும் அப்படிங்கிறத உணர்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே 17 பாருங்கள், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கு அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? பாருங்கள், நம்ம இப்போ ஒரு சகோதரன், நம்ம சொந்த சகோதரனோ நம்முடைய அயலாம் நம்ம நண்பரோ யாரோ கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண நம்மளால் முடியும், நம்மக்கிட்ட அதற்கான தேவைகள் அதற்கான பொருட்கள் அதற்கான விஷயங்கள் அதற்கான செயல்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு சொன்னால், அதை நாம் செய்கிறதுக்கு கூடாமல் நம்ம இருதயத்தை அதுக்கு அடைத்து நம்ம இருப்போம், அதை நம்ம கண்டுக்கிடாமல் எப்படியும் போட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அது மண்டத்தில் தேவ அன்பு இல்லை, தேவ அன்பு நிலை கொள்ளாது அப்படிங்கிறத அதில் தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம். அடுத்த வசனத்தில் பாருங்கள், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணும் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். இப்போ கிரியினாலும் அன்புனாலும் நம்ம அன்பு கூறணும் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். இப்போ நாம் வந்து யார் மேலேயாவது வெறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்ட்டு சொன்னால், நாம் வந்து அவங்களுக்கு பயப்படுறோன்ட்டு அர்த்தம். இப்போ பயம் நம்மளுக்கு அவங்க மேலே இருக்கிறதுனால நாம் வந்து அவங்கள வெறுக்கிறோம். அந்த பயம் இருக்கிறதுனால வெறுக்கிறோம். இப்போ காயின் ஆபேல் இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், காயின் வந்து ஆபேலை வந்து வெறுத்து அவனுக்கு பயந்தான். காயனுக்கு பயமும் குற்றப்படுத்துதலும் இருந்ததுனால ஆபேலை கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சது மட்டும் இல்லை, தேவன் வந்து உன் சகோதரன் எங்கே அப்படின்ட்டு கேட்கும்போது எப்படி பதில் சொல்கிறான் பாருங்கள், நான் என்ன காவலாளியோ அப்படின்ட்டு. ஆமாம், உண்மையிலே நாம் வந்து நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் காவலாளிகள் தான். எப்படி நாம் வந்து அன்பால் அவங்களை அரவணைக்கிற ஒரு காவலாளிகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவன் விரும்புகிறாரு. 1 Corinthians 3:23 அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. 24 அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்குள் தந்துள்ள ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக தந்த கற்பனை என்ன? அவர்
நமக்குள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம அந்த அன்பாக இருக்கிறது ஒரு கட்டளையாகவே நம்மளுக்கு தந்திருக்கிறார். அந்த கட்டளையை நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தேவனுடைய அன்பும் நம்ம மேலே அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒன்றியவும் 4:9-10 எடுத்து வாசித்தோம்னு சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மையில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாருங்கள், அவருடைய ஒரே குமாரனை நம்மளுக்காக அனுப்பினதுனால அவர் நம்மையில் வைத்த அன்பு வெளிப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்தில் பாருங்கள், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாருங்கள், நாம் அன்பு அவர் மேலே அன்பு செலுத்தினதுனால அல்ல, அவர் நம்ம மேலே அன்பு செலுத்தினதுனால அவருடைய ஒரே குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக வந்ததுனால அவர் நம்மேல் வைத்த அன்பினால இதெல்லாம் அன்பு உண்டாயிருக்கு. இப்போ மேலே 7 பாருங்கள், பிரியமானவர்களே ஒருவரில் ஒரு அன்பாக இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ அன்புள்ளவங்க தான் தேவனால் பிறந்திருக்கிறாங்க, அவரை அறிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அடுத்த வசனத்தில் பாருங்கள், தேவன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பில்லாதவன் தேவனை அறிவான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு நம்மகிட்ட இல்லைன்னா நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ நாம் வந்து தேவனை வேறு விதமான கேரக்டரில் நம்ம திங்க் பண்ணோம்னா நாமளும் அந்த விதமான கேரக்டரில் மாறிடுவோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே கேரக்டரில் நாம் அவரை திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாமும் அந்த அன்பில் நிலைத்திருப்போம், நாமும் மற்றவங்கள அன்பு செலுத்த கடனாளிகளாக இருப்போம். அந்த அன்பு நம்மகிட்ட இருந்து தெளிவாக வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர், நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு மேலானது அப்படிங்கிறத நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்பா. உண்மையிலே நாங்கள் வைத்த அன்பு அல்லப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு தகப்பனே. அதன் மூலமாக நாங்கள் அன்பை உணர்ந்து கொண்டோம் தகப்பன். நாங்களும் அதே போல நாங்கள் எங்கள் சகோதரர்களையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் நாங்கள் எங்களிடத்தில் எப்படி அன்பாக இருந்து எங்களுக்கான தேவைகளை எப்படி நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போல மற்றவர்களையும் நாங்கள் அன்பு செலுத்தி மற்றவர்களுக்கு ஏதோ எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிற பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்கப்பா. கிருபையா பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துலையும் நாங்கள் ஆண்டவரை அன்பில் குறைவுள்ளவர்களாய் காணப்படக்கூடாது தகப்பனே. எல்லா இடத்துலையும் அன்பா பேசி அன்பா பழகி அன்பா நடக்கவும் அன்பான செயல்களை செய்யவும் எங்களுக்கு கிருபை தாங்க. அன்புள்ளவர் தேவனை கொண்ட நாங்கள் ஆண்டவரை அன்பில்லாமல் நடப்பது எவ்வளவு பெரிய ஆண்டவரை அவமானம் தகப்பனே. அன்பான தேவத்தை கொண்ட அன்புள்ள ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே அந்த அன்பிலே நிலைத்திருக்கவும் அதன் மூலமாக மேலும் மேலும் நாங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படவும் அதன் மூலமாக இன்னும் அதிகமான ஜனங்களை உம்மண்டைக்கு கூட்டி சேர்க்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அந்த விதமான சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தருகிற தேவுக்காய் கோடான கோடி சோஸ்திரனை ஏறெடுக்கிற தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையரங்க கேட்டுக்கொண்ட அனைத்தையுமே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்துதரப்போற தேவுக்காய் கோடான கோடி சோஸ்திரோட ஆசீர்வாதத்தை சுகத்தையும் பலத்தின் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜபத்தை ஏறெடுக்கிறப்பா கிருபையரங்க. இயேசு கிறிஸ்து ஜபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன்.